Audio என் பேர் ரித்தன். நீங்கள் பார்த்துட்ருக்குது ரித்தன் 4 மந்த்ஸ் கிராஃப்ட். என்னடா நீ தமிழில் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் ஏன் நான் தமிழில் பேசுகிறேன்னு தெரியும்னா என்னோடய ஷார்ட் வீடியோவை போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இப்போ நான் ப்ரெஷ்ஷு அதெல்லாம் காமிச்சிட்ருப்பேன், அதெல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. அப்புறம் ஃபெவி பாண்ட் எடுத்துக்கோங்க. பெயிண்ட்டு வந்து ஒயிட் கலரு, பிளாக் கலரு, ப்ளூ, அப்புறம் டார்க் ப்ளூக்கு எடுத்துக்கோங்க, நான் காமிக்கல. அப்புறம் இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த கார்ட்போர்ட் மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன், நடுவில் உள்ள கூட எடுத்துருங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும், மன்னிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். டார்க் ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த கார்ட்போர்ட் ஃபுல்லாக நம்ம பெயிண்ட் அடிக்க போகிறோம். பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக இந்த மாதிரி பெயிண்ட் அடிச்சிருங்க. சூப்பராக வருது இந்த கிராஃப்ட். நான் ட்ரை பண்ணிட்டேன், நல்லாவே இருக்குது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லைட் ப்ளூவும் ஒயிட் கலரும் எடுத்துக்கோங்க. இப்போ ஒயிட் கலர் எடுத்துக்கிட்டு இப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டாக இந்த மாதிரி டாட் டாட் டாட்டாக இந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம அதை கூட இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். பெயிண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து உங்கள் ஃப்ளோர்லாம் கொஞ்சம் நியூஸ் பேப்பர் போட்டு பெயிண்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா யார்கிட்டனா திட்டு வாங்குவீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டோடனே எல்லாத்தையும் அப்படியே மச் பண்ண போகிறோம். ஸ்மச் மாதிரி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள், லைட் ப்ளூ மாதிரி வரும். லாஸ்ட்டில் நம்மளுக்கு அந்த டார்க் ப்ளூ ஃபீல்டு வரும். என்னோடய டார்க் ப்ளூ அடித்ததே வேஸ்ட்டுன்னுலாம் நினைக்காதீங்க. டார்க் ப்ளூ லைட்டாக லாஸ்ட்டில் தெரியும், அதுக்கு தான் நம்ம அடித்ததே. இப்போ ஃபுல்லாக அடிச்சிக்கலாம். திட்டு திட்டாக தெரியுதுன்னு நான் ஒரு பெரிய ப்ரெஷ் எடுத்துகிட்டு நல்லா சாஃப்ட் பண்ணிக்கிறேன். பெயிண்ட்டை நல்லா அப்படி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் ஆக்கிக்கிறேன். குட்டி ப்ரெஷ்ஷில் பண்ணால் அது நல்லா வரல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பியும் ஒயிட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் பெயிண்ட் பண்ணிட்டு நல்லா தெரு தெரு தெருன்ட்டு ப்ரெஷ்ஷை அந்த மாதிரி பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம வந்து எப்படி தெரியுமா, ஸ்கை ஃபீல்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோடனே கையெலாம் கொஞ்சம் இதுவாகிடும். ஸோ அதை பார்த்து கழுவிக்கோங்க, அதுதான் பண்ண முடியும். இந்த பெயிண்டிங் நல்லா வரணும்னா அது பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே இந்த ஒயிட் முடிஞ்சுதா, இப்போ டார்க் ப்ளூ எடுத்துகிட்டு இதே மாதிரி திருப்பியும் பண்ணுங்க. டார்க் ப்ளூ அவ்வளோ தெரியல கேமராவில், ஆனால் நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில். சரி, நான் பண்ணி காமிச்சிடுறேன் ஒரு நிமிஷம். பண்ணிட்டோனே நான் போய் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் இந்த ப்ரெஷ்ஷை பிளாக் கலரும் இதே மாதிரி பண்ண போகிறோம். பிளாக் கலர் எடுத்துக்கிட்டிங்களா, பிளாக் கலரும் அதே மாதிரி பண்ணிடலாம். பிளாக் பண்ணும்போது பின்னாடி கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் போடுங்க. நான் என்னோடய போர்டில் பண்ணுறதுனால பின்னாடி பார்த்தா கூட நான் துணி வச்சு ஒய்ப் பண்ணிடுவேன். அப்புறம் நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி பண்ணிட்டோடனே இதோட லுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சுன்னா. இந்த கிராஃப்ட் வந்து நான் கஷ்டம் நினச்சேன் ஃபஸ்ட்டில், அப்புறம் பண்ணதான் தெரிஞ்சு ரொம்ப ஈஸின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெண்டு கலர், கொஞ்சம் ஒயிட்டிஷாக அப்புறம் ஒரு ப்ளூ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதுதான் எடுக்கணும்னு இல்லை, ஏன்னா நம்ம அந்த ஃபீல்டில் போகிறனால, அந்த கலர் ஃபீல்டில் போகிறனால நான் வந்து அந்த மாதிரி எடுக்க சொன்னேன். அப்புறம் ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு யூ மாதிரி போட்டுக்கோங்க, பெரிய யூ. இந்த மாதிரி போட்டு கட் பண்ணிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிட்டோன்னே இந்த மாதிரி கிடச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நான் ஷார்ப் பண்ணிக்கிறேன் அந்த எச்சை, கொஞ்சம் நல்லா இருக்கணும்ன்ட்டு. அப்புறம் இந்த மாதிரி
திருப்பியும் இந்த மாதிரி சைட் சைடாக கட் பண்ணுங்கள் அந்த லீஃப் ஃபீல் கிடைக்கிறதுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டோன்னே ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்கும், நல்லாயிருக்கும். அந்த மாதிரி நான் மூணு ஃப்ளவர் பண்ணிக்கிறேன். ப்ளூவில் இதே கலரில் வந்து இன்னொன்று, ப்ளூவில் வந்து ஒன்று இன்னொன்று செய்யணும். நான் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க பெயிண்ட் பண்ணது. இந்த மாதிரி நம்ம இந்த நீட் நீட்டாக பேப்பர் எடுக்க சொன்னல, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். எல்லாத்தையும் ஆஃப் ஆஃபாக நான் கட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது, ஆஃபாக இருந்தால் கரெக்டாக இருக்குது. நான் ஆஃப் ஆஃபாக எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஆஃப் ஆஃப் கட் பண்ணிவிட்டு இப்போ ஃபெவிபாண்ட் நீங்கள் என்ன குளூ வேணாலும் எடுத்துக்கலாம். ஃபெவிபாண்ட் டக்குன்னு காய்ட்டு நான் எடுத்துக்கிறேன். காய் ஒன்று சீக்கிரமாக காஞ்சிரும், அதனால நான் ஃபெவிபாண்ட் எடுத்துக்கிறேன். ஃபெவிபாண்ட் எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாகலாம் ஒட்டுவேன். நான் அங்கங்கே ஒட்டினீங்கன்னா தான் பார்க்கறதுக்கு அது நல்லா இருந்துச்சு. நான் அப்படியே கரெக்டாக பூ மாதிரி ஒட்டினேன், அது நல்லா இல்லை. நான் ட்ரை பண்ணிட்டேன், அதனால் நான் இப்போ இப்படி ஒட்டுறேன், கண்ணாப்பின்னான்னு ஒட்டுறேன். நல்லா இருந்துச்சு. இப்போ ஒட்டிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து கட் பண்ணிட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. மிச்சம் இருக்கிறதெல்லாம் ஓரமாக வச்சுருங்க. இப்போ இதை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு, ஒன்று குட்டி, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக அந்த குட்டியோட ரெண்டு செஞ்சு எடுத்துக்கோங்க. செய்ய வேணாம், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். இங்கே பாருங்கள் க்ளூ, இந்த கீழில் வந்து நான் ஒட்டுறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட்டாக ஒட்டுங்க. நம்ம அது கீழே வந்து லீஃப் ஒட்ட போகிறோம். அது அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு, தொங்குற மாதிரி ஃபீலு. பாருங்க ஒட்டிட்டேனா. இப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ லீஃப் வெட்டிட்டு அதில் க்ளூ ஒட்டிட்டு இந்த மாதிரி ஒட்டிடுங்க. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஒட்டிட்டோடனே இந்த மாதிரி நான் ஸ்டிக்கர் காமிச்சிருந்தேன்ல, இது எடுத்துக்கோங்க. உங்கள் கிட் இது வேணா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். அந்த அந்த லைன் லைனாக இருக்கலாம் அங்கெல்லாம் நான் அங்கங்கே ஒட்டிக்கிறேன். இந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நான் வந்து இப்போ ஒட்டிட்டேன், நல்லாவே வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து ஃப்ளவர் எம்டியாக இருந்தனால இந்த மாதிரி ஃப்ளவர் பண்ணியிருக்கேன். இது எப்படி தெரியும்னா, என் சேனல் நான் வீடியோ பண்ணலை, ஒரு யூடியூப் சேனலில் வீடியோ இருக்குது, அதை போய் பார்த்துட்டு வந்து செய்யுங்க. கீழே ஒரு நான் பெயிண்ட் டப்பா வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம ஒட்டும் போது அப்போ தான் அது வாலில் தொங்க விடும் போது கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு வால் ஹேங்கிங் தான் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒட்டிட்டு இப்போ இப்படி ஒட்டிட போகிறோம். இப்படி ஒட்டிட்டா அது நிற்க மாட்டது. நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ஒட்டிடுங்க. மூணுத்தையும் ஒட்டிட்டோன்னே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பார்த்தீங்களா. பாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்டில் தென் பாய் பாய் ஃப்ரம் ரித்தன் ஃபோர் மினிட்ஸ் கிராஃப்ட்.